நவனி சார், முதல் கட்ட கருத்தை பதிவு செய்யுங்க. இப்போது ஒரு நல்ல திட்டத்தை பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஜனநாயக அதிப்பில் மாறுபட்ட கொள்கைகள் அது இருக்கும். இங்கே டக்குன்னு வந்து ஓபிசிக்கு கொடுங்கோ அப்படின்ட்டு ராகுல் காந்தி அப்படி கொடுக்கலன்னா இதில் முழுமை பெறாதுங்கிறார். இல்லை சார், இது வந்து கட்டாயம் கம்ப்ளீட்டாக காங்கிரஸ் வந்து இது அரசியல் செய்கிறது. ஏன்னா வந்து இதை வந்து பிஜேபி வின் பண்ணிட்டாங்க, ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும் இப்போது? எங்கே ஏதோ ஒரு லூப்போல் கண்டுபிடிக்கணும்னு காங்கிரஸ் வந்து ஒரு பூத கண்ணாடி போட்டு பார்க்குறாங்க. ஓஹோ, இப்போது பிரியன் சார் சொல்கிற எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துப்போம். நாங்கள் மகளிருக்கு அவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் அப்படின்ற ஒரு வேர்டை சொல்கிறாங்க, 1000 ரூபாய் கொடுக்கப்படும்ன்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, தகுதி வாய்ந்த, அதாவது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தகுதி வாய்ந்தன்றாங்க. அப்போ 2.5 வருஷம் 1000 ரூபாய் வரும். இப்போ சொல்கிறாங்க, ஒரு ஆடு போடுறாங்க, நான் இன்றைக்கி நகை வாங்கினேன், டிவி இது கட்டினேன், இப்போ உடனே ஆஸ்பத்திரி. அப்போ 2.5 வருஷமாக அவங்கள எப்படி தவிச்சாங்கன்னு யாருக்கு தெரியும்? இப்போது அரசு விளம்பரத்தில் வந்து பார்க்குறோம் நம்ம, ஒரு இப்போ 1000 ரூபாய் வந்து உடனே இப்போ ஹாஸ்பத்திரியில் போய் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன்னாங்க. அப்போ அந்த இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அந்த குழந்தை உடம்பு சரியில்லையா, இல்லை வந்தால் என்ன பண்ணாங்க? ஸோ 2.5 வருஷமாக வரும்னு சொல்லிட்டு இதே இங்கே வந்து இலை போட்டாச்சு, வரப்போகுதுன்றது தெரியுது. எப்போ இலை போடுவாங்களே தெரியல, அது ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அந்த பார்வைக்கு இந்த பார்வைக்கு அது பெரிய டிஃபரன்ஸ் சார். நீங்க என்ன இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டாங்க அதானே பேச சொன்னீங்க சார். வாக்குறுதி இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான மேட்டர், அவ்வளவுதான பிரச்சனை. இல்ல, இப்போ இதே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்களே, ஏன் சார் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் சொல்லிட்டு இப்போ வந்து ஏதாவது வந்து தகுதி உள்ளவங்கள்ட்ட ஏன் காங்கிரஸ் கேட்கலாம்ல? ஏன் அந்த ஃபில்டர் வைக்கிறாங்க? காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கீங்க, எல்லா இதே ஓபிசிக்கு கேட்கக்கூடிய காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கும் போது ஏன் அதை நீங்கள் செயல்படுத்த முடியும்? எதிர்கட்சிகள் கேட்குறாங்க, கூட்டணி கட்சி தார்மீகம், அந்த தர்ம கூட்டணி தர்மத்துக்காக கேட்கணுமா இல்லையா காங்கிரஸ் ராஜீவ் காந்தி என்ன பண்ணாத மகளிர்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், ட்ரிபிள் தலாக் கொண்டு வராங்க. ஸோ இந்த அரசுன்றது வந்து மகளிருக்கு வந்து எப்பவுமே ஒரு ஒரு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ரோவர் லேண்டர் இடத்த வந்து சிவசக்தின்றார், அதாவது ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றார். சரி, அதில் கூட கான்ட்ரவர்சி பண்ணுறாங்க காங்கிரஸ், அதை வேறு விஷயம். ஸோ ரெண்டு பேரும் சமமாக பார்க்குறாங்க, இத்தனை நாளாக இம்ப்ளிமெண்ட் ஆகும், அதுக்கு ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய ஏன் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட்டை பிரேக் பண்ண முடியுமான்றது என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷனில் 173 வந்து என்ன சொல்லுங்க, சென்சஸ், 5 வருஷத்துக்கான சென்சஸ் எடுக்கணும், அந்த சென்சஸ் எடுக்காத வைக்கும் வந்து டீலிமிட்டேஷன் பண்ண முடியாதுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ 2021 ஒரு சென்சஸ் எடுத்துருக்க வேண்டியது, கோவிட்னால தள்ளி போயிடுச்சு அப்படின்றாங்க, 2026 எடுக்கிறாங்க. ஸோ 2029 தான் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வருது. ஸோ லாஜிக்கலாக கரெக்டு தான். ஸோ இதை வந்து நாங்கள் வந்து இது வந்து உள்ள ஒதுக்கிட்டு போனோம். இப்போது ரயில்வே போர்டுக்கு வந்து காங்கிரஸில் இவ்வளோ வருஷமாக ஆட்சியில் தாங்க, ஜெயவர்மா அப்படின்னு ஒரு அம்மா வந்து முதல் பெண்மணியை வந்து ரயில்வே போர்டுக்கு வாரிய தலைவராக நியமிக்கிறாங்க பாஜக, அதில் காங்கிரஸுக்கு அது வெறுப்பு வரும்ல. இப்போ அவங்கள வந்து தகுதியின் அடிப்படையில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுமா, இல்லை தகுதியின் அடிப்படையில் அப்பாயிண்ட் பண்ணுமா, இல்லை வந்து அவங்க என்ன பிரிவை சேர்ந்தவங்க அப்பாயிண்ட் பண்ணுமா? பெண்கள் தான் சார், எல்லாருக்கும் தகுதி தான் இருக்கு சார். வயசை பெசாம இருக்கு, பெசாம இருக்கு, ப்ளீஸ் ஒருத்தர் சார் இருங்க. காங்கிரஸ் வந்து 2019 வந்து பாஜக வந்து கிட்டத்தட்ட 56 பெண்களுக்கு மேலே வந்து கொடுக்குறாங்க எம்பி, இது கண்டெஸ்ட் பண்ணுறது வர வின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 52. அவங்க கொடுக்கும்போது ஓபிசி பார்த்தா கொடுத்தாங்க, அவங்க எம்பிஸுக்கு வந்து சீட்டு கொடுக்கும்போது அவங்க வந்து இப்போ கேட்குற காங்கிரஸ் ரிசர்வ் கான்ஸ்டியூன்சி தானே, நீ வந்து அங்கே பெண்கள் நிறுத்தலாம்ல, நீ எவ்வளோ பேர் நிறுத்துறீங்க ரிசர்வ் கான்ஸ்டியூஷனில், அதை முதல்ல பேசிட்டு நீங்கள் இதுக்கு பேசுவாங்க என்ன? அரசியல் பண்ணுறதுக்கு இது தளம் இல்லை.
ஒரு விஷயம் முருகானந்தம், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எங்க பாராளுமன்றத்துல பாஜக